ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிரபா மேமும் ஜிகேரும் எனக்கு வந்து புதுசான ஒரு விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 78 இயர்ஸா எனக்கு அவங்களை தெரியும். இன்னைக்கு வந்து எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஏன் இருக்குன்னா, அவங்க 10வது வருஷம் ஆண்டுல இந்த ஈவெண்ட்ல நானும் கலந்துக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம், கங்க்ராச்சுலேஷன். லாங் வெயிட்டுக்கு இது மாதிரி 100 ஆண்டு கொண்டாடணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அன்றைக்கி நானும் வரணும்னு ஆசைப்படுறேன். அழகு எல்லாரும் இருப்பாங்க, நடிகைகள் மட்டும்தான் இனிமேல் அழகா இருக்க முடியும், எப்பவுமே அழகா இருக்க முடியும்னு நினைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க ஒரு ஒரு கையிலையும் எத்தனை அழகான விஷயங்கள் நீங்க உருவாக்க போறீங்க உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அத்தனை விஷயம் உங்க கையில வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க பிரபா மேம் வந்துட்டு. ஏன்னா என்ன என்ன பொறுத்தவரையும் அழகுன்ற விஷயம் ஜஸ்ட் மேக்கப் போடுறதுனால ஹேர் ட்ரெஸ் பண்றதுனால மட்டும் இல்லை. எல்லா ஒரு சிரிப்பு இருக்கலாம், மனசு அழகா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா அதை தாண்டி சில பேர் வந்து அழகா இருக்கணும், தோற்றத்தையும் அழகா இருக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணலாம்? இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்துட்டு ஃபாஸ்ட் போட்டு ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு. பாதி நேரம் வந்து ஸ்கின் கேர் பண்றதே நம்ம கிடையாது, நல்லா தண்ணி குடிக்கிறதுக்குள்ள டைம் கிடையாம ஓடிட்டே இருக்கும். பாதி நேரம் முடி கொட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்றாங்க, இவ்வளவு முடி போயிடுச்சு இப்ப என்ன பண்றதுன்னு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க மேம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் காஸ்மெட்டாலஜி, ஒரு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லை. பட் இவ்வளவு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு, அது வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கலாம். இட்ஸ் ஃபேஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல வந்து சில பேர் எப்பவுமே வந்து யங்காவே இருக்கணும். சில பேருக்கு அந்த ஆசை இருக்கு, நான் எப்பவுமே வந்து 25-20 நிக்கிறேன் லைஃப், அதுக்கு மேலே நான் தாண்டவே கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இப்ப கையில கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அழகா யூஸ் பண்ணுங்க. நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன், பிசினஸ் பண்றது தொழில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு படிச்சுதான் இருக்கிறீங்க, படிச்சுட்டு வெளியே வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஆனால் நினைக்கிறேன் இந்த தொழில் இந்த இந்த துறை தான் அப்படி இருக்கு நினைக்காதீங்க. எல்லா துறையிலையும் பெண்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கு. அது தாண்டி வர்றதுனால இன்னைக்கு நீங்கள் பிரபா மேம் பார்க்குறீங்க, நீங்கள் உட்காந்துருக்கிற எத்தனையோ பெண்கள் இங்கே பார்க்குறீங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ஐகான்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து வரணும். ஏன்னா பிரச்சனைகள் எல்லா லைஃப்லையும் இருக்கு, எல்லா விஷயத்துலையும் இருக்கு, எல்லா துறையிலையும் இருக்கு. அது தாண்டி அது போராடி வெற்றி பெறது தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கன்வென்ஷன் டே நான் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது, இது ஜஸ்ட் இஸ் நாட் அ சர்டிஃபிகேட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஒரு பாராட்டு விழாவோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நீங்கள் உலகத்துல எங்கே வேணால் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு. ஸோ பி பிரேவ் அண்ட் பி ஸ்ட்ராங், எனக்கு எத்தனையோ அழகான விஷயங்கள் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சீ யூ ஆல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட் ஈவினிங். முத்துலட்சுமி சிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி சுதா, அவங்க வந்து ஸ்டூடெண்டா வந்து ஃப்ரெண்ட் ஆனவங்க. அதெல்லாம் என்னுடைய டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாமல் பேரண்ட்ஸ், அவங்களுடைய அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் பேரண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செலவு பண்ணியிருக்கீங்க பண்ணுங்க டைம். ஸோ உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன், ரொம்ப சந்தோஷம், வணக்கம். அதே மாதிரி இப்போது நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, பட் 2000 ஏதாவது 2007 வந்து விஜி, அதாவது விகேர் குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் தொடங்கி இப்போ 10 வருஷம் ஆயிருக்கு. பட் 2000 கிளாஸஸ் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட தொழில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கிறோம். பிரபாய் தானே சரி, சொன்னாரு கீழே இறங்கி வந்து தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து நான் என்னுடைய பிஸ்னஸ்ல பிஸி ஆயிட்டதுனால இது தனியா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த 15,000 மேல வந்து உருவாக்கும் பொழுது நான் ஏதாவது படிச்சுட்டு வரும் எல்லாமே சொல்லுவாங்க, பியூட்டி தெரப்பி தானே படிப்பு வரல, சார் உடனே பியூட்டி தெரப்பி கிளாஸுக்கு போயிடு, சும்மா பியூட்டிஷியன் கோர்ஸ் படி. அது அப்படிப்பட்ட கோர்ஸ் இது கிடையாது. என்ஜினியர்ஸ்க்கு ஈக்குவலா டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலா இதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு படிப்பு. இது இதுக்கு வந்து நாலேஜ் இருந்தால் மட்டும்தான், தொடர்ச்சியான படிப்பு இருந்தால் மட்டும்தான் இதை சர்வே பண்ண முடியும். ஸோ மக்கள் நினைக்கிற அளவுக்கு சாதாரண படிப்பு கிடையாது. அதே மாதிரி இது காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. இருக்கும் ஒரு இது என்னை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து அப்பா இல்லை, நீங்கள் வந்து இப்போ விகேஆர் வந்து பிரபா ரெட்டியாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் சக்ஸஸ் பண்ணி. பட் நான் மாமாங்களோட அவங்களோட அரவணைப்பை தான் நான் வளர்ந்தேன். அது மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு போகும்பொழுதும் ஒரு ஆசிரியராக தான் போனேன், ஸ்கூல் டீச்சராக போனேன். அப்பவும் டீச்சிங் தான், இப்பவும் டீச்சிங் தான், பட் சப்ஜெக்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்.
ஆசையாக போனேன் நான். ஆனால் எனக்கு வந்து அந்த நாலு மணி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சும்மாவே வீட்டில் வெட்டியாக இருக்கிறது என்னால் முடியல. ஏன்னா அது ஒர்க் பண்ணி எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் வீட்டில் வந்து அந்த ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன். எங்கள் அம்மாவும் ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அவங்களாம் பார்த்துட்டு அந்த 4 மணிக்கு சும்மா வீட்டில் வந்து உட்கார்றது என்னால் அது ஏற்றுக்கவே முடியாத விஷயமா இருந்தது. பட் என் ஹஸ்பண்ட், என் ஃபேமிலியை நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆச்சு நான் இந்த கோர்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படின்றதுக்கு. ஏன்னா எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து டீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபேமிலியில் பிறந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய, இப்போ உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. முத்துலட்சுமி சொன்ன மாதிரி அப்போல்லாம் ரொம்பவே பிரச்சனை, இந்த மாதிரி ஃபேமிலியில் பிறந்துட்டு அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போ அவங்க போராடி நான் கோர்ஸ் படிக்க வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் இது கிடையாது நான் படிக்க வந்த கோர்ஸ், அதாவது சும்மா ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு ஒரு டீப்பாக இல்லை. நம்ம படிக்கணும்னு நினச்சா எது செஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நான் நினைப்பேன். எது செஞ்சாலும் பெஸ்ட் அதுதான். அது சும்மா காம்ப்ரமைசிங்கே கிடையாது. இங்கே முடிச்சுட்டு என் வீட்டில் கேட்குறாங்க, என்ன உனக்கு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக கிடையாது, நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஃபாரின் போய் நான் படிக்கணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியில் நிஜமாவே கஷ்டமான விஷயம், நிறைய செலவும் பண்ணணும். பட் நான் ஒரு டீச்சர் தான், அப்போ என்னுடைய சேலரி வெறும் 4000 ருபீஸ் தான். அப்போ நான் கேட்குறேன், என்கிட்ட எதுவும் கேட்காத நீ பண்ணுறதுனா பண்ண அப்படின்னு அந்த அளவுக்கு இது கொடுத்து விட்டாச்சு. அப்போது என்னுடைய நகைகள் விற்றேன், அதே மாதிரி என்னுடைய லேண்டு எனக்கு எங்கள் அம்மா கடைசியாக வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு, அதையும் விற்றுட்டு எல்லாமே சொல்லணும் மேடு இதுவா இவ்வளோ தூரமாக நீ பண்ணிட்டு போக போகிற, அதுக்கப்புறம் எந்த தைரியத்தில் நீ பண்ணுற, நீ இந்த கோர்ஸ்க்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், இன்னைக்கு காசில் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதை நான் கேட்டுனேன். பட் அன்றைக்கே நான் வந்து கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் போய் படித்தேன். ஆஸ்திரேலியில் படிக்கும்போது கோர்ஸஸ் ஃபாரின்லாம் போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கும் செலவு பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு எல்லாம் படிக்க முடியாது. ஒரு இடத்துல பேயிங் கெஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கு. அப்போ சொல்கிறாங்க எக்ஸாம்ஸ் எழுதுறது கஷ்டமாக, 17 டேஸ் தான் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம் கஷ்டம், இல்லை நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ட்ரை பண்ணேன்னா டே அன்னைக்கு டே நடக்கக்கூடிய கோர்சஸும் நான் படிக்கணும், ப்ளஸ் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், 1 மணி நேரம் தூங்குவேன், திருப்பி வந்து படிக்க ஆரம்பிப்பேன், அப்படியே காலேஜ் போவேன். இதே மாதிரி 70 டேஸ் வந்து எக்ஸாம் முடிச்சு ட்ரைகாலஜி கோர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா அது ஃபஸ்ட் அட்டம்ஸில் பாஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் 6% சவுத் இந்தியாவில் 1st பர்சனாக தான் அந்த ட்ரைகாலஜி கோர்ஸ். அந்த ட்ரைகாலஜி கோர்ஸ் மறக்கவே முடியாது. ஏன்னா பசியில் வந்து நான் கண் கலங்கினதும் உண்டு. ஏன்னா அந்த தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு ட்ரெயினில் உட்காந்து இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இதே நம்ம இந்தியாவில் இல்லாமல் போயிடுச்சு அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அதோட தாக்கம் தான் இங்கே இந்தியாவில் இத்தனை கோர்சஸும் கொண்டு வந்திருக்கும். ஸோ அன்னைக்கு நான் பண்ணி அந்த பேஸ்மெண்ட் தான் இன்றைக்கி வீக்கியாக இருந்து வளர்ந்துருக்கு. இந்த இவ்வளோ பெரிய நிறுவனம் எல்லாருமே நினைக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க பிரபா மேடம் மாதிரி நான் இன்னொரு பிரபாவை வரணும், நிச்சயமாக வர முடியும், யாருக்கும் வர முடியாத ஒரு விஷயம் கிடையாது, ஹார்ட் ஒர்க் தான். அதாவது 24 hours சார் சொன்ன மாதிரி முடிவு சொன்ன மாதிரி 24 hours நான் இதை மட்டும்தான் நினச்சிருக்கேன். ஆனால் இது சாக்ரிஃபைஸ் பண்ணது, என்னோடய ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். என் டாக்டர் கூடலாம் நான் பேசுகிறதே வந்து ஃபோனில் தான் பேசிக்கல, ஹாஸ்டலில் விட்டு அப்படி தான் இது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ எல்லாராலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்கள் இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணிக்கிற அமௌண்ட் வந்துட்டு ஒன்று நத்தி, புரியுதுங்களா? அது இல்லாமல் இது பேசிக் தான் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, பேசிக் மீன்ஸ் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. ஆனால் நம்மளுடைய ஃபீல்டு பொறுத்து வரைக்கும் இன்றைக்கி முடிஞ்சிட்டு இன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா இனிமேல் நம்ம படிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே கிடையாது. நம்ம கண்ணு முடிச்சு எழுந்துக்கிறதுக்குள்ள புது ஒரு மெத்தட் வந்துருக்கும், அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கி நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், அப்படி பண்ணால் தான் முடியும். நான் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு கூட அதுக்கப்புறம் இங்கே இந்தியன் லெவலுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது இப்போ பிரேமாண்டியெல்லாம் இருந்தாங்க, நான் அவங்ககிட்ட ஒரு இதே மாதிரி செமினாரில் தான் நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணிட்டு ஆண்டி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னா, என்னடி உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இல்லை ஆண்டி கொஞ்சம் ஃபேஷியல்ஸ் அதை பற்றிலாம் கொஞ்சம் டீப்பாக நான் இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் போய் அவங்க சொன்ன மாதிரி காலையில் போய் வீட்டில் உட்காந்துருப்பேன், அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க, கூடவே போயிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். ஏன் ஆண்டி இது ஒரு 100 ஃபேஷியல்ஸாக ஏன் நம்ம கொண்டு போகக்கூடாது, ஒரு புக்காக ஏன் கொண்டு போகக்கூடாது? அது மாதிரி 100 ஃபேஷியல்ஸ் வரும்போது எங்களுக்கு சேலம் பாலிடெக்னிக், தியாகராஜ பாலிடெக்னிக்லேருந்து, அப்போ தியாகராஜ பாலிடெக்னிக் இப்போ சோழா இன்ஜினியர் காலேஜ், அப்போ அங்கேருந்து எங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்க சொல்லி. ஸோ மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அந்த குருகுலம் கிளாஸஸ் டீச்சிங்னா எனக்கு அவ்வளோ ஒரு உயிர். அதனால எனக்கு அவ்வளோ சந்தோஷம், என் வீட்டில் நடந்த எந்த ஒரு விழாக்களை கூட இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். பட் சார் அந்த டீச்சிங், சார் காலையிலேருந்து கிளாஸஸ் தொடங்கும், காலை இப்படி நிற்கிறோம்னா அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock 7 o'clock 8 o'clock வரைக்கும் இப்படி தான் நிற்போம். அது முடிச்சு டின்னர் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே ஹாஸ்டலில் தங்க வச்சுருப்போம், நைட் ரவுண்ட்ஸ் போவோம். குருகுலம்னா அதுதான்,
ஸோ நைட் ரவுண்ட்ஸ் போய் அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு திருப்பி கிளியர் பண்ணி திருப்பி அடிச்சாங்க. 12 நாளில் கிளாஸஸ் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேலம் பாலிடெக்னிக்கோட டைப் பண்ணி அவ்வளோ கிளாஸஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த கோர்சஸில் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து பிஸியானதுக்கப்புறம் என்னால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சைடு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் வந்து கிளாஸஸ் அது மாதிரி தொடங்கவே இல்லை. ஏன்னா எடுத்து கொடுத்தோம்னா டெலிவரி பண்ணோம்னா அது ப்ராப்பராக டெலிவரி பண்ணணும். பார்லர்ஸ் சும்மா உட்கார வச்சுட்டு நானும் ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் எனக்குன்னு ஒரு சீக்ரெட், அந்த மாதிரி சீக்ரெட்டில் இருக்கக்கூடாது. டீச்சிங் தொழில் மாதிரி ஒரு ஒரு புனிதமான தொழில் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதுக்கு இன்னும் நம்ம கற்றுக்கிட்டா கூட அதையுமே வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோமோ நம்மளை விட மேலே வளரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலுக்கு வர முடியும். அது மாதிரி நான் இதை ஃபீல் பண்ணும்போது ஆக்சுவலி என் சிஸ்டர் அவங்க எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்காங்க, இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு வந்து வேலை வேலைக்கெல்லாம் போயிருக்க முடியும், ஆனால் அவங்களுக்குமே வந்து அந்த சோஷியல் சர்வீஸ் இது மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அப்பா இல்லைக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணல நான் பார்க்குறேன் அப்படின்னு ஃபுல்லாக குறிப்பிட்டு தயானா என்னுடைய சிஸ்டர் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து நிறையவே செட் பண்ணியிருக்காங்க. ரூரல் ஈவன் நாங்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய எதுவும் நாங்கள் பார்க்கல, நாங்களே எடுத்து கொடுத்து நிறைய பேர் பார்ல ஒன்று வாக்கியிருக்கோம். பட் இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே ஃப்ரீ கோர்சஸ் எடுத்து கீழ்த்தட்டு மக்களுக்கும் நாங்கள் வந்து சேவை புரியறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா டீச்சிங் வந்து எல்லாருக்குமே எவ்ரி சாட்டர்டே வந்து ரூரல் ஏரியாவுக்கு போய் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஃபேக்கல்டிஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் ஃபேக்கல்டிஸ் டீம் சொல்லணும், அருமையான பிள்ளைங்க நல்லா அதாவது அவங்களுடைய ஃபேஷியல் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கும்போது நானே பார்த்து கவனிப்பேன். அந்த மாதிரி நிச்சயமாக எடுக்க முடியாது. ஈவன் செமினார்ஸில் கூட நான் மற்ற கிளாஸ் எல்லாம் எடுப்பேன், ஃபேஷியல் ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் பண்ணணுமா அப்படின்றேன். ஏன்னா அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக டீச் பண்ணுவோம், அத்தனை பிள்ளைங்களும் நல்ல திறமைசாலிகள். ஸோ அதனால தான் அந்த இன்ஸ்டியூட் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொடுக்க முடியுது. ஸோ என்னுடைய ஃபேமிலிக்கும் இந்த நேரத்தில் இது பண்ணணும், என்னுடைய டாக்டருக்கும் நான் எல்லாத்துலையும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு விட்டதுக்கு இதுதான், இன்றைக்கி அவங்களால வர முடியல. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, மம்மி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வாங்க, பண்ணிட்டு ஃபோன் பண்ணுங்கள். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம், இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கியிருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு பார்லர் அமைச்சு உங்களுடைய சொந்த காலில் நின்று நீங்கள் இதே உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டிஷியன் ஒரு பியூட்டி பார்லர் ஓனர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது தான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். நீங்கள் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக என்னைக்கு வரீங்களோ அது வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், அந்த சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷம். இது வரைக்கும் பேரண்ட்ஸும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கல்வி முறை வேறு எதுக்குமே உங்களுக்கு இருக்காது. ஈவன் இன்ஜினியரிங் படித்தாவோட அவங்க இன்றைக்காவது ஜாபுக்காக வெயிட் பண்ணுறாங்க, மெடிசன் பண்ணாவோட எம்பிபிஎஸ் படித்து அவங்களுக்கு வந்து எந்த வித இதுவும் கிடையாது, அவங்களும் ஜாபுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, அடுத்தது அவங்களும் வர முடியல. பட் இந்த ஒரு கல்வி மட்டும்தான், பியூட்டிஷியன் கோர்ஸ் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகளை வந்து உடனடியாக ஒரு ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோராக கொண்டு வரக்கூடிய ஒரே இது இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். நிச்சயமாக இன்னொரு பிரபாவம் அவங்களும் வருவாங்க, அதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.